இட்ஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். வீக்கெண்ட்னாலே ரொம்ப ஜாலி தான். ஆஃபீஸ் ஒர்க் கிடையாது, ஃப்ரீயாக இருக்கலாம், பிடிச்ச ஐட்டம் செஞ்சு சாப்பிடலாம். பிடிச்சதுன்னு சொல்கிறத விட தெரிஞ்ச ஐட்டம், நமக்கு எது ஒழுங்காக வருமோ அந்த ஐட்டம் செஞ்சு சாப்பிடலாம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கிருத்திகை வேறு, அதனால் கொஞ்சம் ஐட்டம் எக்ஸ்ட்ரா செய்யலாம்னு தோணுச்சு. எப்பவும் போல் காய்கறி போட்டு சாம்பார் செய்யலை, வெத்த சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். வெத்த சாம்பார் சில பேர் வந்து கிளி போட்டு சாம்பார்னு சொல்லுவாங்க, நாங்கள் வெத்த சாம்பார்னு தான் சொல்லுவோம். சைட் டிஷ்க்கு வந்து வெண்டைக்காய் பொரியலும் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வறுவலும் தான் செஞ்சுருந்தேன். கீரை கொஞ்சம் இருந்தது, ஆல்ரெடி ரெண்டு ஐட்டம் செய்கிறோன்றதுனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் செய்யலை. மித்து ஒரு பொரியலோட போதும்னு தான் சொன்னார், ஆனால் எனக்கு தான் எதுவும் சாப்பிடணும் போல தோணுச்சு, அதனால தான் ரெண்டு பொரியலை வச்சுருந்தேன். இல்லைனா உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும்தான் வச்சுருப்பேன். வெண்டைக்காய் வாங்கி வதங்கி போடுமேன்றதுனால தான் வெண்டைக்காய் பொரியலாக சேர்த்து செஞ்சுட்டேன். அவருக்கு வெண்டைக்காய் பொரியல்னால் ரொம்பவே பிடிக்கும், எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்காது, பட் சாம்பாரோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய ஐட்டம் குக் பண்ணதில் எனக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு, மித்து பசிக்கலன்னு சொன்னதால் நான் மட்டும் முன்னாடியே போட்டு சாப்பிட்டுட்டேன்.